ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை, அதுவும் ஃபஸ்ட் சனிக்கிழமை. ஸோ இனிப்போட ஆம்போமே ஃபஸ்ட் சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு இனிப்பு டிஷ் செய்யலான்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதுக்கு வந்துட்டு அரை கிளாஸ் வந்துட்டு சீரகம் சம்பா அரிசி பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேன், அந்த அரிசியும் அதுலேயே வந்துட்டு அரை கிளாஸ் பச்சை பயிரும் எடுத்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மூணு கிளாஸ், ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூணு விசில் விட்டுட்டு இறக்கிட்டேன். நல்லா மசிய வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வெள்ளத்தையும் நல்லா காசி வச்சுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு அஞ்சுலேருந்து ஆறு கரண்டி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறமேட்டு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதான், நல்லா கலந்துட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இறக்கிட்டேன். தாளிப்புக்கு வந்துட்டு முந்திரிப்பை திராட்சை வந்து நெய்யில் நல்லா வதக்கி கொட்டிட்டேன். நம்மளோட சீரக சம்பா சக்கரை பொங்கல் ரெடி. அப்படியே நம்ம பச்சரிசியில் செஞ்ச மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து திருப்பதி. ஸோ திருப்பதி தான் நாங்கள் காமிக்க போகிறோம் இன்றைக்கி. திருப்பதிக்கு வந்துட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் செம்ம டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் வந்துட்டு பெருமாளோட இது தான், டெக்கரேஷன் தான் ஃபுல்லாக. பெருமாள் வந்து லைட் செட்டப் ஃபுல்லாக நைட்டில் ஜொலு 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 செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த டைமில் திருப்பதிக்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் டெக்கரேஷன் அட்டகாசமாக இருக்குங்க நைட்டில் டெக்கரேஷன் திருப்பதியில். அந்த டெக்கரேஷனுக்கும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா இந்த 30 டேஸ், அது பார்க்குறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க. நிறைய டான்ஸ் இருக்கும், பொம்பலாட்டம், அந்த ஆட்டம், பரதநாட்டியம், கோலாட்டம் சொல்லிட்டு நிறைய இருக்கும். கலெக்ஷன்ஸ் ஆஃப் டான்சஸ் இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. இந்த சீசனில் நிறைய பேர் உள்ளே போய் சாமியை பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஊர்வலம் வர சாமி பார்க்குறதுக்கே அவ்வளோ கூட்டம் வருது. அந்த க்யூவில் நின்ன கூட்டத்தோடு அதிகமாகவே இருக்குது. ஸோ நினைக்கிறேன் யாருமே உள்ளே போய் பார்க்க மாட்டாங்கன்னு. ఎప్పుడెప్పుడు స్వామిని దర్శిస్తారా ఎప్ప
பாபா.